வணக்கம் அன்பான குழந்தைகளே, நான் இன்னைக்கு 4ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல 3வது அலகாக இருக்கக்கூடிய வேலை மற்றும் ஆற்றல் அந்த பாடப்பகுதியை எடுக்க போறேன். அதுல முதல் பகுதியா வேலை மற்றும் ஆற்றல் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். வேலை மற்றும் ஆற்றல்கள் பாடப்பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முந்தைய வகுப்புல படிச்ச விசையை பற்றி நம்ம இப்போ நினைவு கொள்வோம். சரியா, விசைனா என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். விசைனா என்ன? ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தள்ளுவதற்காகவோ இல்லைன்னா நகரக்கூடிய ஒரு பொருளை நிறுத்துவதற்காகவோ நம்ம செய்யக்கூடிய தள்ளுதல் இல்லைன்னா இழுத்தல் செயலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விசைன்னு சொல்றோம். சரியா, நம்ம பலவிதமான விசைகள் பத்தி படிச்சிருக்கோம். அதுல சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லலாம்? ஈர்ப்பு விசை சொல்லலாம், இன்னொன்னு காந்த விசை சொல்லலாம், ஒன்னு தசைநார் விசை சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் இப்போ காமிக்கிறேன். சரியா, இங்க பாருங்க, என்னோட கையில இப்போ அழகான ஒரு மகிழுந்து மாதிரி இருக்குது. இத நம்ம குழந்தைங்க விளையாடும் போது என்ன செய்வாங்க? தரையில அப்படியே வச்சு தள்ளுவாங்க. இப்ப பாருங்க, இந்த பொம்மையை நான் தள்ளும் போது அதனுடைய சக்கரமும் அதுக்கு கீழே இருக்கிற பகுதியும் ரெண்டும் சேர்ற இடத்துல என்ன விசை இருக்குது? உராய்வு விசை இருக்குது. அப்படிதானே, என்ன விசை இருக்குது? உராய்வு விசை. இது ஒரு வகையான விசை. இன்னொரு விசை பத்தி இப்ப அடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க, இப்ப என்னோட கையில ஒரு சிறிய துண்டு காந்தம் இருக்குது. இது பக்கத்துல ஒரு இரும்பு ஆணியை கொண்டு போகும்போது அது என்ன பண்ணுது? அது ஈர்க்குது. இத விசை என்ன விசை? காந்த விசை. இந்த விசையோட பெயர் என்னது? காந்த விசை. அடுத்து ஒரு பழம் மரத்துல பழுது இருக்கும்போது தன்னாலேயே கீழே விழுது. அப்படிதானே, இது எதனால விழுது? பூமியினுடைய ஈர்ப்பு விசையினால அது கீழே விழுது. நாம ஒரு பந்தை எடுத்து மேல போட்டோம்னா அது தன்னால கீழே வரும், மேலேயே இருக்காது. இதுவும் எதனாலா? பூமியினுடைய ஈர்ப்பு விசையினால. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்குமே என்னது தேவை? விசை தேவை. அப்ப இந்த விசையினால என்ன நடக்குது? இந்த விசையினால வேலை நடைபெறுகிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன படிக்க போறோம்னு தெரியுது? வேலை பத்தி படிக்க போறோம். இப்போ ஒரு படம் காமிக்கிறேன், அதை நல்லா ஒத்து பாருங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா பயணிகள் பயணம் செஞ்சு வரும்போது அவங்க கையில நிறைய சுமைகள் சில நேரம் சுமந்துட்டு வருவாங்க. அந்த புகைவண்டியிலிருந்து புகைவண்டி நிலையத்துக்கு வெளியில போகிறது வரைக்கும் அதை சுமந்துட்டு போக முடியாத சமயத்துல அங்க சுமை தூக்குபவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அந்த சுமைய நம்மளுக்கு அவண்டி தூக்கி அந்த புகைவண்டி இருக்கிற இடத்துல இருந்து புகைவண்டி நிலையத்திற்கு வெளியில வரைக்கும் அதை தூக்கிட்டு போய் கொண்டு வந்து வெளியில வைப்பாங்க. இப்ப அடுத்த படத்தை பாருங்க. இதுல என்ன இருக்குதுன்னா, ஒரு தச்சர் ரம்பத்தை வச்சு ஒரு மரக்கட்டைய அறுத்துட்டு இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ரம்பத்தை வச்சு ஒரு மரக்கட்டைய ரெண்டு துண்டுகளா அறுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க, இன்னொரு படம். இந்த படத்துல மண் வெட்டிய வச்சு மண்ணை தோண்டி எடுத்துட்டு இருக்கிறான். அதாவது ஒரு விசை கொடுத்து, அந்த மண்வெட்டியில ஒரு விசை கொடுத்து கீழே இருக்கிற மண்ணை தோண்டி வெளியில எடுத்து வைக்கிறான். இந்த மூன்று படத்துலையும் நம்ம பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு விசை தேவை. ஒரு வேலை செய்யணும்னா நமக்கு என்ன தேவை? விசை தேவை. இதுல இருந்து நாம வேலையோட வரையறையை இப்ப பார்க்க போறோம். சரியா, வேலையின் வரையறை. வேலைனா என்ன? ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு அந்த பொருள் நகரும் அப்படின்னா அது வேலை செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய விசைகள் செயல்பட்டு நிறைய வேலைகள் நடந்திருக்குன்னு வைப்போம். ஒரு வேலை நடைபெற்றிருக்கா இல்ல நடைபெறவில்லையா இப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? எல்லாத்தையும் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வேலை நடைபெறணும்னா அதுக்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்குது. முதல் நிபந்தனை, ஒரு பொருளின் மீது விசை செயல்பட வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, அந்த பொருள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தப்பட வேண்டும். புரிஞ்சுதா? அப்ப வேலை நடைபெற்றிருக்கா நடைபெறலையான்னு இந்த ரெண்டு நிபந்தனைகளை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ சில படங்கள் காமிக்கிறேன், அதை நல்லா ஒத்து பாருங்க. அந்த படத்துல வேலை செஞ்சிருக்காங்களா இல்ல செய்யலையா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, இப்ப முதல் படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு? ஒரு வயல் இருக்கு. அந்த வயல்ல உழவன் மாடு வச்சு உழுதுட்டு இருக்கிறான்.
அப்ப இந்த படத்தை பார்க்கும்போது இதுல வேலை செய்யப்பட்டிருக்கா செய்யப்படவில்லையா? வேலை செய்யப்பட்டிருக்கு, அப்படிதானே? இந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே. இதில் ஒரு குழந்தை கட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. இதில் ஏதாவது வேலை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. இப்ப மூணாவது படத்தை பாருங்கம்மா. அதுல ஒரு சுவர் இருக்கு, அப்படிதானே? அதுல நிறைய ஆண்கள் அந்த சுவரை பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. தள்ளினாலும் அந்த சுவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருமா? நகராது. ஆனா விசை செயல்படுது. ஆனா அந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தப்படவில்லை. அப்ப இந்த படத்துல வேலை செய்யப்பட்டிருக்குதா இல்ல வேலை செய்யப்படவில்லையா? வேலை செய்யப்படவில்லை. ஏன்னா ரெண்டு நிபந்தனையும் அதுல பூர்த்தி ஆகல, அப்படிதானே? முதல் நிபந்தனையில பார்த்தோம்னா விசை செயல்படுது. ஆனா ரெண்டாவது நிபந்தனைப்படி அந்த பொருள் அதாவது சுவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரவில்லை. அப்போ இந்த மூணாவது படத்துல வேலை செய்யப்படவில்லை. இப்போ நாலாவது படத்தை பாருங்க. அந்த நாலாவது படத்துல என்ன இருக்குது? ஒரு ஆண் கிணற்றுல தண்ணி இறக்கிறாரு, அப்படிதானே? கப்பியோட கயிறுல விசையை செலுத்தி உள்ள இருக்கிற நீரை மேல எடுத்துட்டு வர்றாரு, அப்படிதானே? விசை அந்த பொருள் மீது செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பொருளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தப்படுகிறது. அப்ப இந்த படத்தை பார்க்கும்போது இதுல வேலை செய்யப்பட்டிருக்கா செய்யப்படவில்லையா? வேலை செய்யப்பட்டிருக்கு, அப்படிதானே? நம்ம கீழே இருக்கிற நீரை மேல எடுத்துட்டு வரோம். இப்போ அடுத்த படத்தை பாருங்க. ஒரு சின்ன சிறுமி அவளுடைய விளையாட்டு பொம்மைகள் எல்லாத்தையும் ஒரு தள்ளு வண்டியில வச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறா, அப்படிதானே? அந்த பொம்மைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறா. அப்படி தள்ளும் போது அவ விசை செலுத்துறா. அந்த பொம்மையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போகுது. அப்ப இதுல வேலை செய்யப்பட்டிருக்கா செய்யப்படவில்லையா? கண்டிப்பா வேலை செஞ்சிருக்காங்க, அப்படிதானே? அந்த ரெண்டு நிபந்தனையும் அதுல பூர்த்தி ஆகுது. அதனால அதுல வேலை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த படத்தை பாருங்க. மேல ஒரு ஆப்பிள் மர கிளையில பழுத்த ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுது. இது எதனால கீழே விழுது? பூமியினுடைய ஈர்ப்பு விசையினால அந்த ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுது. விசை செயல்படுது, அந்த பொருளும் மேல இருந்து கீழே நகர்த்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த படத்துலயும் வேலை செய்யப்பட்டிருக்கா செய்யப்படவில்லையா? வேலை செய்யப்பட்டிருக்குது. இப்போ உங்களுக்கு வேலை எந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கு எந்த இடத்துல செய்யப்படவில்லைங்கிறத கண்டுபிடிக்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு, அப்படிதானம்மா? ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அந்த பொருள் நகர்த்தப்பட்டால் வேலை செய்யப்பட்டது எனலாம். புரிஞ்சுதா? இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா ஆகிறதுக்காக ஒரு சிறிய பயிற்சி. சரியா? அந்த பயிற்சியில ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில ஒவ்வொரு செயல்களா கொடுத்துருக்கிறாங்க. அந்த செயல்ல வேலை செய்யப்பட்டிருக்கா இல்ல வேலை செய்யப்படவில்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த அட்டவணையை பார்ப்போமா? இந்த அட்டவணையில முதல் கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்பாடு என்னது? கதவை தள்ளுதல். ரெண்டாவது கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்பாடு பொம்மையை பிடித்திருத்தல். மூன்றாவது கொடுத்திருக்கிற செயல்பாடு பேருந்தில் அமர்ந்திருத்தல். நான்காவது கொடுத்திருக்கிற செயல்பாடு சுவரை தள்ளுதல். ஐந்தாவது கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்பாடு மண்ணை தோண்டுதல். முதல் செயல்பாடுக்கான படம் இது, கதவை தள்ளுதல். ஒரு ஆண் அந்த கதவை தள்ளிட்டு இருக்கிறார். அப்ப இதுல வேலை செய்யப்பட்டிருக்கா செய்யப்படவில்லையா? விசை செயல்பட்டிருக்கு, அந்த கதவு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கு. அப்போ அதுல வேலை செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த படத்தை பாருங்க. இதுல என்னது இருக்கு? பொம்மையை பிடித்திருத்தல். ஒரு சிறுமி அழகான ஒரு பொம்மைய கையில பிடித்து வைத்திருக்கிறா. அந்த பொம்மைய வைத்து அவ எந்த வேலையும் செய்யல. பொம்மையை அசைக்கவும் இல்லை, பொம்மைக்கு அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எந்த விசையும் அந்த பொம்மை மீது செலுத்தப்படவில்லை. சும்மா அந்த பொம்மைய கையில வச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த படத்துல ஏதாவது வேலை செய்யப்பட்டு இருக்கிறதா? இல்ல, அப்படிதானம்மா? வேலை செய்யப்படவில்லை. மூணாவது செயல்பாடு என்ன கொடுத்திருந்த அட்டவணையில? பேருந்தில் அமர்ந்திருத்தல். ஒரு பேருந்து இருக்கு, அந்த பேருந்துல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அந்த பேருந்து ஓடல, பேருந்து நின்றுட்டு இருக்கு. அந்த பேருந்தினுடைய இருக்கைகள்ல
நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த படத்துல ஏதாவது வேலை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை, விசை கொடுக்கப்படவில்லை. நாலாவது செயல்பாடு, அது என்னது? சுவரை தள்ளுதல். ஒரு கட்டி இருக்கிற சுவரை தள்ளிட்டு இருக்கிறார். அந்த படத்தை நல்லா பாருங்க, சுவரை கைய வச்சு நல்லா தள்ளிட்டு இருக்கிறாரு, விசை கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தப்படவில்லை. அப்ப இதுல வேலை செய்யப்பட்டிருக்கிறதா? செய்யப்படவில்லை. இதில் வேலை செய்யப்படவில்லை. இப்போ அடுத்தது ஐந்தாவது செயல்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? மண்ணை தோண்டுதல். மண்வெட்டி வச்சு அதுல விசை கொடுத்து மண்ணை தோண்டி எடுக்கிறான். கீழே இருக்கிற மண்ணை மேல தோண்டி எடுக்கிறான், விசை கொடுக்கறான். கீழே இருந்த மண் மேலே நகர்ந்து வந்திருக்குது. அப்போ இதுல வேலை செய்யப்பட்டிருக்கா செய்யப்படலையா? வேலை செய்யப்பட்டது. இப்ப இந்த பயிற்சியினுடைய விடைகள் எல்லாம் தெரிஞ்சாச்சு, அப்படிதானே? இந்த விடைகளோட இந்த அட்டவணையை இன்னொருக்கா பார்ப்போமா? முதல் செயல்பாடு கதவை தள்ளுதல், இதுல வேலை செய்யப்பட்டது. இரண்டாவது செயல்பாடு பொம்மையை பிடித்திருத்தல், இதுல வேலை செய்யப்படவில்லை. மூணாவது பேருந்தில் அமர்ந்திருத்தல், இதுலயும் வேலை செய்யப்படவில்லை. நாலாவது சுவரை தள்ளுதல், இதுல வேலை செய்யப்படவில்லை. அடுத்தது கடைசி ஐந்தாவது மண்ணை தோண்டுதல், இதுல வேலை செய்யப்பட்டது. நம்ம அன்றாடம் நிறைய வேலைகள் செய்யறோம். இந்த வேலை செய்யறதுக்கு என்னது தேவை? ஆற்றல் தேவை. ஆற்றல் இல்லைனா ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்போ அடுத்ததா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆற்றல் பத்தி பார்க்க போறோம். சரியா, மூணு படம் காமிக்கிறேன், அதை பாருங்க. இதுல முதல் படம் என்னன்னா, ஒரு ஆண் தன்னுடைய பயண சுமையை இழுத்து கொண்டு போகிறார். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அவருடைய பயண சுமையை இழுத்து கொண்டு போகிறார். அப்படி இழுத்து கொண்டு போகும்போது அவருக்கு அதை இழுக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவை, அவருக்கு ஒரு சக்தி தேவை. அந்த ஆற்றல் இருந்தாதான் அந்த பயண சுமையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துட்டு போக முடியும். இந்த ஆற்றல் அவருக்கு எங்க இருந்து கிடைக்கும்? அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து அவருக்கு கிடைக்கும். இரண்டாவது படத்தை பாருங்க. அந்த படத்துல என்னது இருக்கு? ஒரு மகிழுந்து இருக்கு, அப்படித்தானே? அந்த மகிழுந்து, இப்ப இரண்டாவது படத்தை பாருங்க. ஒரு சாலையில மகிழுந்து போகுது. இந்த மகிழுந்து அந்த சாலையில போகணும்னா அது தானாகவே செல்லாது. அதுக்கு நாம என்ன ஊற்றணும்? எரிபொருள் ஊற்றணும். அப்ப அந்த எரிபொருளை நம்ம அந்த மகிழுந்துல நிரப்பும் போது அந்த எரிபொருள் எரிஞ்சு அதுக்கு அந்த மகிழுந்திற்கு ஆற்றலை கொடுக்கிறது. அந்த ஆற்றல் இருக்கிறதுனால இந்த மகிழுந்து அந்த சாலையில போகுது. அப்ப அந்த எரிபொருள் எரிவதால் ஏற்படும் ஆற்றலை கொண்டு இந்த மகிழுந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறது. இப்ப மூணாவது படத்தை பாருங்க. அதுல என்னது இருக்கு? மின்சாரத்தால் இயங்கக்கூடிய ஒரு நகரும் படிக்கட்டு. மின்சாரத்தால் இயங்கக்கூடிய ஒரு நகரும் படிக்கட்டு, இதுல மனிதர்கள் ஏறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவாங்க. இந்த நகரும் படிக்கட்டு இயங்குவதற்கு அதுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எதுல இருந்து கிடைக்கிறது? மின்சாரத்துல இருந்து கிடைக்கிறது. அப்ப மின்சாரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி அந்த நகரும் படிக்கட்டு இயங்குகிறது. இப்படி ஒவ்வொரு பொருளும் இயங்குவதற்கு என்னது தேவை? ஆற்றல் தேவை. வேலை செய்வதற்கான திறனையே ஆற்றல் என்கிறோம். அதாவது நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாம கொஞ்சம் திறன் கொடுக்கணும். அப்படின்னு இருந்தாதான் அந்த திறனை பயன்படுத்தி தான் அந்த வேலை செய்யப்படும். சரியா, அப்ப அந்த வேலை செய்வதற்கான திறன் தான் என்ன சொல்றோம்? ஆற்றல்னு சொல்றோம். வேலை செய்வதற்கு ஒரு பொருளுக்கு நம்ம ஆற்றல் கொடுக்கணும். இப்ப கொஞ்சம் முன்னாடி நாம மூணு படம் பார்த்தோம்ல. அந்த படத்துல முதல்ல இருக்கிற படத்துல அந்த மனிதனுக்கு ஆற்றல் எதுல இருந்து கிடைத்தது? அவர் உண்ணும் உணவில் இருந்து கிடைத்தது. இரண்டாவது படத்தை பார்த்தோம்னா மகிழுந்து இருக்கு, அப்படித்தானே? அந்த மகிழுந்துக்கு எதுல இருந்து ஆற்றல் கிடைத்தது? எரிபொருள்ல இருந்து ஆற்றல் கிடைத்தது. அடுத்து
மூணாவது என்ன பார்த்தோம், ஒரு நகரும் படிக்கட்டு பார்த்தோம். அந்த நகரும் படிக்கட்டுக்கு எதிலிருந்து ஆற்றல் கிடைத்தது, மின்சாரத்திலிருந்து ஆற்றல் கிடைத்தது. இப்படி ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் கிடைத்து அந்த ஆற்றல் மூலமாக நம்ம வேலை செய்கிறோம். இப்ப ஆற்றலும் பல வகையான ஆற்றல்கள் இருக்கு. ஆற்றலின் வகைகள் நிறைய வகையான ஆற்றல்கள் இருக்கு. அதுல ஒரு சிலவற்றை பத்தி பார்ப்போம், சரியா? முதல்ல இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல், இந்த ஆற்றல் எதுல இருந்து கிடைக்குதுன்னா இயந்திரத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது, சரியா? இயந்திர ஆற்றல். இரண்டாவது என்னது, வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் நமக்கு எதுல இருந்து கிடைக்குதுன்னா சூரியன்ல இருந்து கிடைக்கிறது. சூரியன்ல இருந்து கதிர்கள் வெளிவருகிறது. அந்த சூரிய கதிர்கள் மிகவும் சூடாக இருக்குது, வெப்பமாக இருக்குது. அதுல இருந்து நம்ம வெப்ப ஆற்றல் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது என்னதுன்னா வேதி ஆற்றல். வேதி ஆற்றல் எப்படி நமக்கு கிடைக்கும், ரெண்டு பொருட்கள் ஏதாவது வினை புரியும் போது, சேர்ந்து ஏதாவது வினை புரியும் போது நமக்கு வேதி ஆற்றல் வெளிப்படுகிறது. அடுத்தது மின் ஆற்றல். மின் ஆற்றல் நமக்கு மின்சாரத்துல இருந்து கிடைக்குது. நீர்ல இருந்தும் காற்றுல இருந்தும் மின்சாரம் தயாரிக்கிறோம். அந்த மின்சாரத்துல இருந்து நமக்கு மின் ஆற்றல் கிடைக்கிறது, சரியா? அடுத்து புதுப்பிக்க முடியும் ஆற்றல், புதுப்பிக்க முடியாத ஆற்றல். இந்த புதுப்பிக்க முடியும் ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் சில வளங்கள்ல இருந்து நம்மளுக்கு அது கிடைக்குது. புதுப்பிக்க இயலும் ஆற்றல் வந்து புதுப்பிக்க இயலும் வளங்கள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. புதுப்பிக்க இயலாத ஆற்றல் புதுப்பிக்க இயலாத வளங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. நீங்க மேல் வகுப்புக்கு போகும்போது ஆற்றலினுடைய வகைகள் பற்றி மிகவும் தெளிவாக படிக்கலாம். தற்போதைக்கு இரண்டு வளங்கள் பத்தி மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம், சரியா? அதுல முதல்ல என்னது பார்க்க போறோம்னா புதுப்பிக்க இயலும் வளங்கள். புதுப்பிக்க இயலும் வளங்கள்னா என்னது, நமக்கு அந்த வளங்கள் இயற்கையாகவே இருக்குது, சரியா? நம்ம பூமியில அந்த வளங்கள் வந்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது. அந்த வளங்களை நாம எவ்வளவுதான் பயன்படுத்தினாலும் இயற்கையாகவே அது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வளங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், புதுப்பிக்க இயலும் வளங்கள். அந்த புதுப்பிக்க இயலும் வளங்கள் வந்து நம்ம நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தலாம், அதாவது மீண்டும் மீண்டும் நாம அதை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம், சூரியனை சொல்லலாம். சூரியன் பல நூறு ஆண்டுகளாகவே அப்படியே இருக்குது, அப்படிதானே? அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நாம தினமும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். சூரியன்ல இருந்து நமக்கு வெப்ப ஆற்றல் கிடைக்குது, ஒளி ஆற்றல் கிடைக்குது. ஒளியும் வெப்பமும் நாம தினமும் அதுல இருந்து பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அது குறையுதா, இல்லை, குறையவே இல்லை. மீண்டும் மீண்டும் நமக்கு அது கிடைத்து கொண்டே இருக்குது. இப்படி மீண்டும் மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை தான் என்னன்னு சொல்றோம், புதுப்பிக்க இயலும் வளங்கள்னு சொல்றோம், சரியா? அதே மாதிரி அடுத்த எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம், நீர். நீர் வந்து நமக்கு மழையில இருந்து கிடைக்குது, அப்படிதானே? வானத்துல இருந்து மழை துளியாட்டு பூமிக்கு வருது. அந்த பூமியில வந்து ஆறு, குளம், குட்டைன்னு எல்லாம் நிரம்பி அதுல இருக்கக்கூடிய நீரை நாம பயன்படுத்துறோம். அந்த நீரை நாம பயன்படுத்தினாலும் கூட ஆற்றுல இருக்கக்கூடிய நீர் வெப்பத்தால ஆவியாகி மேல போகுது. மேல போனாலும் திருப்பி குளிர்ந்து நமக்கு மழை துளியாக மீண்டும் பூமியை வந்தடைகிறது. அந்த நீரின் அளவு உலகத்துல எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது, அது வற்றாத செல்வமா இருக்குது, சரியா? அதனால இது புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள். மூன்றாவதா புதுப்பிக்க இயலும் வளங்கள்ல எதை பார்க்க போறோம், காற்று. காற்று எப்பவும் பூமியை சுற்றி அடித்து கொண்டே இருக்குது, அப்படிதானேமா? அந்த காற்று ஒரு நேரமும் ஓயாது, பூமியை சுற்றி வீசிக்கொண்டே இருக்கும். இந்த காற்றில் இருந்தும் கூட நம்ம ஆற்றலை பயன்படுத்தலாம். இந்த வளங்கள்ல இருக்கக்கூடிய ஆற்றலை நாம அதிகமா பயன்படுத்தணும். அப்படின்னா நம்ம எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க இந்த ஆற்றலை பயன்படுத்திட்டே நல்லபடியா வாழலாம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை நாம அழிக்க கூடாது, நமக்கு இருக்கக்கூடிய வளங்களை நாம அழிக்க கூடாது. சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும், நமக்கு புதுப்பித்து மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி காற்றும் அப்படியே தான் இருக்கும். காற்றில் இருந்து வரக்கூடிய
அந்த ஆற்றல் நமக்கு எப்பவும் கிடைத்து கொண்டே இருக்கும். நீரும் அழியாதது. நீரிலிருந்தும் நாம் ஆற்றல் மீண்டும் மீண்டும் பெறலாம். இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்களுடைய படங்கள் இப்ப இருக்குது பாருங்க. அந்த படங்கள்ல முதல்ல என்னது, சூரியன் இருக்கு அப்படிதானே. சூரியன்ல இருந்து ஒளி ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் நமக்கு கிடைக்குது. அந்த ஒளி ஆற்றலையும் வெப்ப ஆற்றலையும் பயன்படுத்தி நாம இப்போ மின்சாரம் தயாரிக்கலாம். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம். அப்படி மின்சாரம் தயாரித்து நாம நம்ம வீடுகளில் பயன்படுத்தலாம். எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஆற்றல் குறையாது, அதை புதுப்பிக்க இயலும். அடுத்து பாருங்க, காற்றாலை. இந்த காற்றாலை எதுக்கு பயன்படுத்துறோம்? இந்த காற்றாலை காற்று வீசுவதனால அதுல இருந்து அந்த காற்றின் விசையினுடைய வேகத்தை பொறுத்து காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. அந்த மின்சாரத்தை நாம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். காற்றாலையிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரத்தை நாம் அதிகமாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். காற்று எப்பவுமே ஓயாது. காற்று புதுப்பிக்க இயலக்கூடிய ஒரு வளம். அதனால காற்றாலை பயன்படுத்தி நாம் அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்து அந்த மின்சாரத்தை நாம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இப்ப மூணாவது படத்துல என்னது இருக்கு, ஒரு அணை இருக்கு. அணையில நீர் இருக்கு. அந்த நீர் ஓடுறத வச்சு என்ன தயாரிக்கிறாங்க, மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் புதுப்பிக்க இயலும் வளங்கள் எதெல்லாம்னு பார்த்தோம். அப்படிதான் நம்ம, சூரியன், காற்று, நீர், இதெல்லாம் புதுப்பிக்க இயலும் வளங்கள். அடுத்து இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளங்கள், அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்களை நாம் பயன்படுத்திய பிறகு நாம் மீண்டும் அதை புதுப்பிக்க இயலாது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்த முடியும். இந்த வளங்களை புதுப்பிக்க இயலாததுனால இந்த வளங்களை நாம எப்படி சொல்றோம், புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்றோம். சரியா? இந்த புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம், முதல் வந்து பெட்ரோல், இரண்டாவது எடுத்துக்காட்டு நிலக்கரி, மூன்றாவது எடுத்துக்காட்டு இயற்கை வாயு. இந்த பெட்ரோல் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? பெட்ரோல் பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல கச்சா எண்ணெய் வடிவத்துல இருக்குது. அதை குழி தோண்டி கச்சா எண்ணெய மேலே எடுக்கிறாங்க, அதை நாம பயன்படுத்துறோம். கச்சா எண்ணெயில இருந்து தான் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஒரு வாகனத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்யணும்னா அந்த வாகனத்திற்கு நம்ம என்ன ஊற்றணும், பெட்ரோல் பயன்படுத்தணும். இப்படி தினமும் நாம அந்த பெட்ரோலை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சில காலம் கழித்து அந்த வளம் வற்றி போகும், நமக்கு மீண்டும் அது கிடைக்காது, புதுப்பிக்க இயலாது ஆகிவிடும். அதனால இந்த வளத்தை நம்ம என்ன சொல்றோம், புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்றோம். அடுத்து நிலக்கரி. நிலக்கரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் நிலக்கரி நமக்கு கிடைக்காது. இந்த நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான நிலக்கரியை பயன்படுத்தி ஒரு குறைவான அளவு மின்சாரம் தான் தயாரிக்கிறாங்க. அப்போ நாம மீண்டும் மீண்டும் நிலக்கரியும் பயன்படுத்திட்டே இருந்தோம்னா அந்த வளமும் வற்றி போகும், நமக்கு மீண்டும் அதை புதுப்பிக்க இயலாது. அப்போ நிலக்கரியும் புதுப்பிக்க இயலாத வளங்களில் ஒன்று. புதுப்பிக்க இயலாத வளங்கள்ல மூன்றாவது எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம், இயற்கை வாயு. இயற்கை வாயு எங்க இருந்து கிடைக்குது, பூமிக்கு அடியில பாறைகளுக்கு இடையில இருந்து கிடைக்குது. அதுல எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம், மீத்தேன் வாயு, ஹைட்ரஜன் வாயு, இத சொல்லலாம். இந்த இயற்கை வாயு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டோம்னா அதை புதுப்பிக்க இயலாது. அப்போ இந்த புதுப்பிக்க இயலாத வளங்களை நாம் பயன்படுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன் குறைத்து கொள்ள வேண்டும், நம்ம அப்படியே பயன்படுத்தி அது வற்றி போன பிறகு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் வளங்கள் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நாம இன்று சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க அந்த வளங்கள் இல்லாமல் பயன்படுத்த முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதனால நாம இந்த வளங்களை அளவோடு பயன்படுத்த வேண்டும். புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். அதனால அதை என்ன செய்யணும், நாம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். இப்போ அந்த புதுப்பிக்க இயலாத வளங்களினுடைய படங்கள் காமிக்கிறேன் பாருங்க. முதல் படத்துல க
கடல்ல ரொம்ப ஆழத்துல இருந்து கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது படம் நிலக்கரி. நிலக்கரிய தோண்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அடுத்து மூணாவது பாறைகள் இருக்கு, அதாவது இந்த பாறைகளுக்கு அடியில இயற்கை வாயு இருக்கும், மீத்தேன் வாயு இருக்கும். இந்த பாறைகளை தோண்டி அந்த மீத்தேன் வாயு, ஹைட்ரஜன் வாயு போன்றவற்றை பயன்படுத்தலாம். இந்த வளங்கள் எல்லாமே வற்றி போகக்கூடிய வளங்கள், அதை நாம மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினோம்னா அந்த வளங்கள் இல்லாமல் போகும். இப்போ நாம இன்னைக்கு ஒரு கூடுதலா ஒரு தகவல் படிச்சுக்க போறோம், என்னன்னா ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழிவின்மை விதி, நம்ம ஆற்றல் பத்தி இன்னைக்கு பார்த்தோம். நிறைய வகையான ஆற்றல் இருக்குது அப்படின்னும் பார்த்தோம். ஒரு ஆற்றலை அழிக்க முடியாது, அதாவது ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும். ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும். இததான் என்னன்னு சொல்றோம், ஆற்றல் அழிவின்மை விதி. இதை என்னன்னு சொல்றோம், ஆற்றல் அழிவின்மை விதி. இது இன்னைக்கு நாம கூடுதலா தெரிஞ்சுக்கிற ஒரு தகவல், சரியா? இப்போ அந்த ஜேம்ஸ் ஜூலுடைய புகைப்படத்தை பார்க்கலாம். இவர் தான் ஜேம்ஸ் ஜூல், ஆற்றல் பத்தி நமக்கு விளக்கம் அளித்தவர். இவருடைய பெயர்ல தான் ஆற்றலுக்கு திட்ட அலகு கொடுத்திருக்கிறாங்க, அதாவது ஜூல். சரி மாணவர்களே, அப்ப இன்னைக்கு முழுவதும் என்ன படிச்சோம், வேலைனா என்னன்னு படிச்சிருக்கோம், ஆற்றல்னா என்னன்னு படிச்சிருக்கோம். வேலை நடைபெறணும்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும், ஒரு இடத்துல வேலை நடைபெற்றிருக்குன்னா என்ன நிபந்தனைகள் இருக்கணுங்கிறத படிச்சோம். அடுத்து ஆற்றலுடைய வகைகள் பத்தி படிச்சோம். அதுக்கடுத்து புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் பத்தி படிச்சிருக்கோம். படித்ததுல இருந்து ஒரு சில கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிப்போமா? முதல் கேள்வி, ஆற்றலின் அலகு யாது? ஆற்றலின் அலகு யாது? இரண்டாவது கேள்வி, வேலை வரையறு, வேலை வரையறு? மூன்றாவது கேள்வி, எவையேனும் மூன்று வகையான ஆற்றலை எழுதுக, எவையேனும் மூன்று வகையான ஆற்றலை எழுதுக? மாணவர்களே, இதுவரைக்கும் நடத்தின பாடம் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நம்புறேன். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் விடைகளை கண்டுபிடிக்க உங்களை தயார்படுத்தி நன்றாக படியுங்கள். நன்றி.